பெருமைமிக்க சென்னை புத்தக திருவிழாவில் இன்று வரவேற்புரை நிகழ்த்திய திரு ஹரிபிரசாத் அவர்களுக்கும் நன்றி உரை நிகழ்த்திருக்கிற திரு சங்கர் அவர்களுக்கும், இந்த அருமையான அமைப்பை கொண்டு செலுத்துகிற பபாசியின் தலைவர் செயலாளர் போன்ற பல்வேறு நிர்வாக பொறுப்பில் இருக்கிற அருமை நண்பர்கள் அனைவருக்கும், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், கேட்பவர்கள், ரசிகர்கள், எனக்கு முன்பு ஒரு நல்ல உரையை இங்கே நிகழ்த்தி அவருக்கு இடையூறாக நான் வருவதையும் அவர் சகித்து கொண்டு ஒரு நல்ல உரையை நிகழ்த்திய அருமை சகோதரி கவிதா ஜவஹர் அவர்களே, நான் அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அங்கே உட்காந்தேன், வந்துட்டேன், உடனே கொஞ்சம் விமானம் தாமதம், ஆனாலும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அங்கே உட்காந்தேன். ஃபோட்டோ எடுக்கிறேன்னு என்ன தொந்தரவு பண்ணுறாங்க? இப்போ அவங்க தொந்தரவா என் தொந்தரவான்னு ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கப்புறம் தயங்கி தயங்கி தான் நான் மேடைக்கு வந்தேன். நான் கொஞ்சம் இன்னும் பேசுமான்னு ஜாடை காட்டுறேன், அவங்க திரும்பியே பார்க்கல. அவங்க பேச்சில் அவங்களே லயிச்சிக்கிட்டு இருந்ததால் நான் இப்படிங்கிறேன், இன்னும் கொஞ்சம் பேசுங்க, இன்னும் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு. ரொம்ப அருமையான ஒரு பேச்சாளர். இன்றைக்கி நிறைய பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில் பேசினாலும் படித்து சிந்தித்து பேசுகிற தனித்த சிறப்புடைய ஒரு பேச்சாளர் கவிதா ஜவஹர் அவர்கள். நம்ம பட்டி மண்டபங்களில் வந்து நம்ம வெற்றிகரமான ஒரு பேச்சாளராக இருக்கணும்னா ஒரு 100 ஜோக் தெரிஞ்சால் போதும், அதுவே ஜாஸ்தி, ஏதேஷ்டம். அது இருந்தாலே ஆயுஷுக்கும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் சமய சொற்பொழிவுக்கு வருகிற காலத்தில், நான் சொல்கிறது ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பு, சமய சொற்பொழிவில் என்னோட சேர்ந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணவங்க, அதாவது ராமாயணம்னா எப்படி பேசணும், மகாபாரதம்னா எப்படி பேசணும் அப்படின்னு அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தயாரித்த பல பேர் இன்னும் அதே ஸ்கிரிப்ட் தான் பேசுகிறாங்க. ஒரு 40-50 வருஷம் போயிடுச்சு, இந்த நாட்டில் நிறைய மாற்றம் வந்துருச்சு அப்படிங்கிறத பற்றி அவங்க யாரும் கவலைப்படலை. இதை பற்றி டெல்லியிலேருந்து ஜன்னல்னு இன்னொரு பத்திரிகை ஒன்று வரும், ஒரு சிறிய ஒரு பத்திரிகை, அதில் ஒருத்தர் சிறுகதை எழுதியிருந்தார். எப்படின்னா, அந்த மகாபாரதம் சொல்கிற உபன்யாசகருக்கு பின்னால் அவர் சின்ன பையனாக உட்காந்து ஒரு காலத்தில் பால் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறார். அப்படி பால் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தவர் 25 வருஷம் கழித்து அமெரிக்காலாம் போயிட்டு எங்கெங்கேயோ பண்ணிவிட்டு திரும்பி வந்து அதே மாமா பேசுகிறாரு அப்படின்னு கேட்குறதுக்காக வந்தால், அவர் சொல்கிறாரு, 25 வருஷத்துக்கு முன்னாடி எந்த நேரத்தில் மாமா பால் சாப்பிடுவாரோ அதே நேரத்தில் தான் சாப்பிட்றாருன்றார். இந்த ஜோக்கை அடிச்சுட்டு திரும்பின உடனே கரெக்டாக அந்த பால், ஒரே ஒரு வித்தியாசம், அப்போ நான் ஊற்றி கொடுத்தேன், இப்போ அவரே ஊற்றி சாப்பிட்றாருங்கிற வித்தியாசம் தவிர வேறு எதையுமே என்னால் பார்க்க முடியல அப்படின்னு அந்த சிறுகதையில் எழுதியிருந்தார் ஒருத்தர். என்ன அர்த்தம்னா, சில பேர் ஒரு காலத்தில் மைண்டை செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் மாறுவதே கிடையாது, அதிலிருந்து தங்களை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதே இல்லை. ஒரே வார்த்தையில் சொல்வதுன்னா, யார் மாறுவதற்கு தயாராக இல்லையோ அவர்கள் பிணங்கள். யாரால் மாற முடியவில்லையோ, மாற்றத்தை நோக்கி நகர முடியவில்லையோ அவர்கள் சவங்கள். தன்னை ஒரு சவமாக பிணமாக பல பேர் ஆக்கி கொண்டிருக்கிற இடத்துல நாள்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறார்களே அவர்கள்தான் வாழ்கிறவர்கள். இன்னும் கூட கடவுளை பற்றிய டெஃபனேஷன் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு மதம் ஒரு கோணத்தில் சொல்லுது. எப்படியாவது கடவுள் அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உலகம் முழுக்க நிறைய மதங்கள் தோன்றி, இதோ இவர் தான் கடவுள், இதோ இவர் தான் கடவுள், இவர் தான் கடவுள் அப்படின்னு கடவுளை வந்து சொல்லிடணும் அப்படின்னு நிறைய மதங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டன. ஆனால் அவர்கள் ஒன்று மறந்துட்டாங்க, ஒரு நபரையோ ஒரு பெயரையோ நீங்கள் கடவுள்னு சுட்டிட்டாலேயே ஒரு சிக்கல் வந்துடும். அப்போ மற்றது என்ன அப்படிங்கிற கேள்வி நியாயமாக பிறக்கணும். நம்ம மக்களுக்கு நியாயமாக பிறக்க வேண்டிய கேள்விகள் கூட பிறக்கிறது இல்லை. இப்போ ஒரு மதத்தில் ஒரு கடவுளை சொல்லிட்டாங்க அப்படின்னா, அப்போ இவன் மதத்தில் சொல்லப்படுற கடவுள் யாரு? அவர் இவருக்கு அசிஸ்டண்டா, இல்லை இவரோட எஜமானரா, இல்லை அவர் ஒரு ஒன்றா சேர்ந்து அண்டுகோ போட்டு உலகத்தை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா, ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸா, என்ன அர்த்தம்? அப்போ என்னன்னா, கடவுளை பற்றி இவன் சிந்தித்த முறை, கடவுளை பற்றி அவன் சிந்தித்த முறை, கடவுளை பற்றி இவன் சிந்தித்த முறை, அவன் சிந்தித்த முறை அப்படின்னா, நான் சிந்தித்து எது கடவுள்னு கண்டுபிடிக்கணும்னு ஒரு சொந்த தேடல், சுய தேடல் பல பேருக்கு வர்றதில்லை.
இரவல் அறிவு பெற்றதையே வாழ்க்கையாக வைத்துக் கொண்டு அப்படியே கொண்டு போய் விடுகிறார்கள். ஆனா மனிதன் சுயமாக தேடி சிந்திக்கிற போதுதான் ஒரு உண்மை புலப்படும். இப்போ மக்களின் பொது புத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதாவது ஜெனரல் ஐடியா, பொது புத்தி. நீங்க எந்த குழந்தைகிட்ட வேணாலும் போய் கேளுங்க, அப்ப யார் அப்படின்னா யாரு அப்படின்னா ஒரு கேள்வி அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கும். நாம ஒரு செலவடிச்சு வச்சிருக்கிறோம் பீச்சில், அதுல கூட நீங்க அப்ப யாருன்னு சொன்னாலேயே ஒரு ஏஜட் லேடி அப்படின்னு தான் அப்ப யாரை நம்ம படம் அடிச்சு வச்சிருக்கிறோம். ஆனா ஆழ்ந்து படித்தவர்களுக்கு தான் தெரியும், 9 ஔவையாருக்கு மேல இருந்திருக்கிறாங்க. அந்த 9 ஔவையார்ல எல்லாருமே வயசானவங்கன்னு அர்த்தம் இல்லை. ரொம்ப ரொம்ப அழகான இளமையான, மிக மிக இளமை வயதிலேயே கவிதை பாடக்கூடிய ஔவையாரும் இருந்திருக்கிறாங்க. அந்த ஔவை அப்படிங்கிற வார்த்தை டியூ டு ரெஸ்பெக்ட் வந்தது. ஔவைனா மரியாதைக்குரியவள் அப்படின்ற அர்த்தத்துல சொல்ற மாதிரி. ஐயர் என்பது இப்போ ஒரு ஜாதியை குறிப்பது, ஆனா அது அப்படி இல்லை. தமிழ்ல அது ஒரு மரியாதை சொல், ஐயன் அப்படிங்கிற வார்த்தை. வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில்னு இருக்குது கோயம்புத்தூர் பக்கத்துல ஈரோடுல, அவரோட பிராமின் கிடையாது, வாழைத்தோட்டத்து ஐயன் அப்படின்னு பேரு. அப்ப ஐயன் என்பது ஒரு மரியாதை சொல்லாக இருந்து பிறகு ஒரு ஜாதி சொல்லாக மாறிவிட்டதை போல, அவ என்பது ஒரு மரியாதை சொல்லாக இருந்து பிறகு அது கிழவியை குறிப்பது என்ற ஒரு அர்த்தத்துல இருக்கு. ஆனா கொஞ்சம் ஆழமா போய் தானா தேடி கண்டுபிடிக்கிற போதுதான் மிக மிக இளமையான அவை இருந்திருக்கிறா. அதை நான் ரொம்ப ஓப்பனா பேச முடியாது. ஏன்னா ஒரு அரசன் அவ வர்ணிக்கிறது கண்டிப்பாக ஒரு இளம் பெண்ணாக இருந்தால் மட்டும்தான் அப்படி வர்ணிக்க முடியும். அவனுடைய உடல் அமைப்பை வர்ணிக்கிறார், அவன் கை எப்படி இருந்தது, கால் எப்படி இருந்தது, தோல் எப்படி இருந்ததுன்னு ஒரு மன்னனை வர்ணிக்கிறார். நெடுநாள், அதாவது ஒரு சக்கரத்துல ஒரு ஆரத்தை செய்வதற்கு பல நாட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையிலே இழைத்து இழைத்து செய்த ஒரு தச்சன், அவன் மிக நீண்ட காலம் உயர்ந்து செய்த ஒரு தேர் போன்ற உடல் அழகு உடையவன் அப்படின்னு ஒரு அரசன் வர்ணிக்கிறார். அப்ப எவ்வளவு ரசிச்சிருக்கிறான், ரொம்ப சொல்ல முடியாது. அந்த அரசனுக்கு அவ கேர்ள் ஃப்ரெண்ட், அதுக்கு மேல நம்ம ஒண்ணும் போக முடியாது. ஸோ அவ்வளவு இளமையாக இருந்த ஒரு பெண்மணியும் ஔவையாருங்கிற பேர்ல சுட்டி காட்டப்படுகிறார். என்னுடைய நோக்கம் சங்க இலக்கியத்தை கொச்சப்படுத்துறதோ மற்ற இலக்கியங்களை கொச்சப்படுத்துவதோ அல்ல, உண்மையை தேடணுங்கிற அக்கறை இருக்கணும். நம்ம கேள்விப்பட்டதுல பொது புத்தியில என்ன ஃபார்மா இருக்கோ அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு, பொது புத்தியில் சொன்ன செய்திகளை மட்டுமே வைத்து கொண்டு ஒரு முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. அவ்வப்போது புதுசு புதுசா படிக்கணும். ஓஷோவுடைய மிகப்பெரிய சாதனை என்னன்னா, அவர் பைபிளை பத்தி பேசியிருக்கிறாரு, பகவத்கீதையை பத்தி பேசியிருக்காரு, தம்மபதம், புத்தருடைய போதனைகளை பத்தி பேசியிருக்கிறாரு, மகாவீருடைய போதனைகளை பத்தி பேசியிருக்கிறாரு, கிறிஸ்துவ நூல்களை பத்தி பேசியிருக்கிறாரு. எல்லாத்தையும் பத்தி அவர் பாட்டுக்கு வரிசையா பேசிக்கிட்டே இருக்காரு. 700 நூல்களுக்கு மேல அவருடைய பேச்சு பதிவாகி நூல்களாக பதிவாகியிருக்கு ஓஷோவுடைய பேச்சுக்கள். ஒரு சார்புடையவராக இருந்திருந்தா ஏதாவது ஒண்ணுலதான் அவரால் நிக்க முடியும். அந்த சார்பை தாண்டி இதுலயும் அதுலயும் அதுலயும் இதுலயும் எது மனித குலத்துக்கு பயன்படும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் உணர்வு அவரிடத்துல இருந்தது. இது நம்முடைய பழைய மரபுல எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, படிப்பது என்பது என்ன அப்படின்னு கேட்டா, கேட்டல் கேள்வினாலே படிப்பு தான், காதால கேட்கிற கல்வி நம்முடைய பழைய கல்வி முறை. புத்தகத்தை எடுத்து படிப்பது பின்னால வந்த முறை, எழுதி படிப்பது என்பது பின்னால வந்த முறை. கேட்டல் சிந்தித்தல், கேட்டதை பத்தி சிந்திக்கணும் கொஞ்ச நேரம், கேட்டல் சிந்தித்தல். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வச்சான், தெளிதல் அப்படின்னு வச்சான். நீ எதை கேட்டியோ எதை சிந்திச்சையோ அதுலேருந்து நீ ஒரு தெளிவுக்கு வரணும், இதுதான் சரியா இருக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் பலரால் சொல்லப்பட்டாலும் அது உண்மையாக இருக்க முடியாது. அது பலர் பல காலமாக சொல்லிக்கொண்டே வந்த செய்திகள் இந்த புத்தகங்களுக்குள் புகுந்து பார்க்கிற போது அந்த செய்தி வரலாற்றோடு பொருந்தி போவதற்கான வாய்ப்பு இல்லை, அதனால் அந்த சிந்தனையை நான் நிராகரிக்கிறேன் அப்படிங்கிற தைரியம், கேட்டல் சிந்தித்தல் தெளிதல், அதன் பிறகு நிட்டை கூடல் அப்படின்னு எழுதுனான். அதை அக்செப்ட் பண்ணிக்கொண்டு அதை பின்பற்ற தொடங்குவது நிட்டை கூடல் அப்படின்னு. இப்ப என்ன பண்றாங்க பெருவாரியான மக்கள், கேட்டல் வெறும் காதல கேட்டாச்சுன்னா போதும், அது உண்மை அப்படின்னு நம்புறதுக்கு தயாராயிடுறாங்க. எனக்கு அதை பத்தி கூட வருத்தம் இல்லை, அது அடுத்த நாளுக்கு வேற அனுப்புறாங்க.
இவங்களுக்கே அது உண்மையா பொய்யான தெரியாத விஷயத்தை அடுத்த நாளுக்கு வேற அனுப்பிடுறாங்க. அவங்க ஒரு 1000 பேருக்கு அதை அனுப்பிச்சிடுறாங்க. அப்ப மக்களுடைய பொது புத்தியில், இந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டம், மக்களுடைய பொது புத்தியில் தவறான செய்திகள் மட்டுமே உண்மையாக கட்டமைக்கப்படுகின்றன. அது இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டு தி சொசைட்டி. அது சமூகத்தினுடைய நன்மைக்கு மிகவும் ஆபத்தானது. ஏன்னா ஒரு தவறான செய்தி உண்மையாக மக்களுடைய பொது புத்தியில் கட்டமைக்கப்பட்டு விட்டால் அதன் பிறகு நம்மால் அதை மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் அதை மாற்றி அமைக்கவே நம்மால் முடியாது. நான் சர்ச்சைகளையோ சண்டைகளையோ அண்மை காலமாக விரும்பலை. ஜெயகாந்தன் கூட தன்னுடைய நிறைவு காலத்தில் சொன்னார், எவ்வளவு நாள் நான் சண்டை கோழியாகவே இருப்பது, சமாதான புறாவாக இருந்து விட்டு போகிறேன்னு. தன்னுடைய நிறைவு காலத்தில் ஜெயகாந்தனுடைய ஸ்டேட்மெண்ட், எவ்வளவு காலம் நான் சண்டை கோழியாகவே இருப்பது, கொஞ்சம் சமாதான புறாவாக இருந்து விட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் லேட்டராக. அது மாதிரி நம்ம எல்லாருடைய சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. ஆனால் உண்மையின் மீதான ஆர்வம்னு ஒன்று இருக்கு இல்லையா, உண்மையை தேடுவதன் மீதான ஆர்வம், அதை நம்ம இழக்க முடியாது. மக்களுடைய பொது புத்தியில் கட்டமைக்கப்பட்ட செய்திகளையே நம்ம உண்மை என்று நம்பக்கூடாது. நாம் அதில் நம்முடைய தெளிதல் ஆராய்ந்து சிந்தித்து ஒரு உண்மை இது உண்மை அல்ல என்று பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு திறன் உள்ளவர்களாக தம்மை வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு என்ன வேணும்? புத்தகங்களை படிப்பதும் ஒரு நல்ல பழக்கம். ஒரே மாதிரியான புத்தகங்கள் எப்படி சொல்றாங்க, எனக்கு பிடித்த புத்தகங்களை படிக்கிறேன்றாங்க, தவறு. எவன் ஒருவன் தனக்கு பிடிக்காத புத்தகத்தை முழுமையாக படிக்கிறானோ அவனால் மட்டுமே உண்மையை கண்டறிய முடியும். தனக்கு பிடித்த புத்தகங்களை படித்துக் கொண்டே இருப்பவன், தனக்கு பிடித்த புத்தகங்களை படித்துக் கொண்டே இருப்பவன் பைத்தியம் பிடித்தவனாக வேண்டுமானால் மாற முடியுமே ஒழிய தெளிவு உடையவனாக இந்த உலகத்தில் மாற முடியாது. அதனால எனக்கு பிடிக்காத புத்தகம் என்று ஒன்று இருந்தாலும் கூட அது என்ன என்று படிக்கிற ஒரு பழக்கத்தை மனிதன் முதலில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன், எனக்கு எதிர்த்தரப்பு என்ன சொல்லுது, அங்க இருக்கிற கருத்து என்ன, ஏன் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள், அதுல என்ன நியாயம் இருக்க முடியும், இல்ல அதுல என்ன தவறு இருக்க முடியும் அப்படிங்கறத எல்லாம் நாம யோசித்து பார்க்க வேண்டும். இந்த வாழ்க்கை இருக்கு ரொம்ப ஆச்சரியகரமானது. நீ நல்ல செய்திகள், நல்ல நுட்பமான சில நிகழ்ச்சிகள் சொன்னம்மா, அது ரொம்ப முக்கியம். சுவையான நிகழ்ச்சிகள் சொன்னேன். ஒரு செய்தி சொன்னேன், இந்த வெள்ளத்தின் போது ஒரு கிராமம் எப்படி சாப்பாடு போட்டது அப்படின்னு. நான் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் கேளுங்க. செப்டம்பர் 11 ஒரு முறை அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டதுன்னு ஒரு செய்தி ஞாபகம் இருக்கலாம். அந்த காலகட்டத்தில் விமானங்களை எல்லாம் திருப்பி விட்டாங்க. அமெரிக்காவில் வந்து லேண்ட் ஆகாதபடி விமானங்களை எல்லாம் திருப்பி திருப்பி விட்டாங்க. வெவ்வேறு இடங்களுக்கு போய் சொல்லி அமெரிக்காக்குள்ளேயே வரக்கூடாது, எந்த விமானமும் வெளியிலேருந்து வந்து அமெரிக்காக்குள்ள லேண்ட் ஆகக்கூடாதுன்னு திருப்பிட்டாங்க. நீங்க ரயில்ல சொன்ன நிகழ்ச்சி மாதிரி ஒரு விமானம் ஒரு சின்ன எளிய ஏர்போர்ட்ல போய் இறங்குது. அதாவது அது அதனுடைய தகுதிக்கு அது போய் இறங்க வேண்டிய ஒரு சரியான இடத்துல அமெரிக்காக்குள்ள வரல, திருப்பி விடப்பட்டு ஒரு எளிய கிராமத்துல போய் அது நிக்கிது. அந்த விமானம் போய் நின்னுடுச்சு. அந்த நாட்டு அரசு சொல்லிடுச்சு, நீங்கள் இறங்கக்கூடாது, விமானத்தில் இருக்கிற யாருக்கீழே இறங்கக்கூடாது, நாங்கள் வந்து சரியானபடி உங்களுக்கு உத்தரவாதம் அளித்த பிறகு உங்களால் ஆபத்து இல்லைன்னு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிளேனை விட்டு இறங்கணும் அப்படின்ட்டாங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 10 மணி நேரம் அந்த விமானத்துக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு டீ தேவைப்படும், தண்ணீர் தேவைப்படும், எளிய உணவு தேவைப்படும்னு அந்த சின்ன கிராமத்திலேருந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறாங்க. ஒரு 7-8 மணி நேரத்துக்கு பிறகு எல்லா சோதனையும் பண்ணிட்டு எந்த ஆபத்தும் இல்லைன்னு அந்த கிராமத்தில் அந்த மேலே இருந்த அத்தனை பேரையும் கீழே இறக்குறாங்க. இப்போ அது என்னன்னா, அந்த அங்கே பெரிய ஹோட்டல்லாம் கிடையாது, அத்தனை பேரையும் தங்க வைக்க முடியாது. மறுபடியும் அமெரிக்காலேருந்து கிளியரன்ஸ் வராமல் அந்த விமானம் அந்த இடத்த விட்டு புறப்பட முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த உள்ள இருக்கிறவர்களை எல்லாம் அழைத்து எங்க தங்க வைக்கிறது, அவங்களுடைய பள்ளிக்கூடங்கள்ல தங்க வைக்கிறாங்க. இங்க தங்கட்டும், பள்ளிக்கூடங்கள் பொது வீடுகளுக்கு அழைச்சிட்டு போறவங்க வீடுகளுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு. என்ன சிக்கல் தெரியுமா, செக்கின் லக்கேஜ்னு மேல ஏத்துனாங்க பாருங்க, அதை யாரும் எடுக்க முடியாது. செக்கின் லக்கேஜ்னு மேல ஏத்திட்ட லக்கேஜ் யாருமே இறக்க கூடாது. எப்பவுமே ஹேண்ட் லக்கேஜ் கம்மியா தான் வச்சிருப்பாங்க, அது பெரிய துணிமணி இருக்காது. நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு கிராமம் எப்படி நடந்ததுன்னு, இது அந்த விமானத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் அந்த ஊர் மக்கள் சமைத்து ரொட்டி தயாரித்து அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுத்து அங்கேயே இருந்தால் அவங்களுக்கு போர் அடிக்குமேன்னு ஒரு பஸ்ஸு 2 பஸ்ஸு ஏற்பாடு பண்ணி அக்கம் பக்கம் ஊர்களுக்கு அவங்கள சைட் சீயிங் கூட்டிகிட்டு போயிட்டு
அவங்களுக்கு மாற்று துணி கிடைக்காதுன்னு அவங்க துணியை வாங்கிட்டு போய் துவைச்சு திருப்பி கொடுத்து, இவங்களுடைய துணியை எடுத்துட்டு போய் துவைச்சு அதை மறுபடியும் கொண்டு வந்து இவங்களுக்கு அந்த துணியை கொடுத்து உடுத்து மாத்துறது, அயன் பண்ணி கொடுக்கறது, இப்படி எல்லாமே அந்த கிராமம் 3 நாள் செய்தது. 3 நாளைக்கு பிறகுதான் அமெரிக்க அரசு விமானங்கள் வரலாம் அப்படின்ற அந்த அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த விமானம் இங்கேருந்து புறப்பட்டு அமெரிக்காவுக்கு போகுது. அப்ப அந்த விமானத்துல எல்லாரும் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த கிராமத்து மக்களுக்கு நன்றி சொல்லணும், நம்ம இவ்வளவு தூரத்துக்கு சிரமத்துக்கு மாட்டிக்கிட்டோம், நம்ம இந்த கிராமத்து மக்களுக்கு நன்றி சொல்லணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். சரி நாம ஒரு காரியம் பண்ணுவோம், அவர் தன்னுடைய ஹேட்டை எடுத்தாரு, எல்லாரும் கையில் இருக்கிற பணத்தை டொனேட் பண்ணுங்க, இந்த கிராமத்து மக்களுக்கு கொடுத்துட்டு போவோம், ஏதாவது இந்த மக்கள் பயன்படுத்தும் அப்படின்னு தன்னுடைய ஹேட்டை எடுத்துட்டு தான் சில டாலர்ஸ் அதில் போட்டுட்டு அப்படி ஒவ்வொன்றா கொடுக்குறாரு. அந்த விமானத்தில் பயணம் செய்த ஒரு பெரிய பணக்காரர் அவர் சொன்னாரு, நீங்க வசூல் பண்ணி முடிங்க, அது எவ்வளவு வருதோ அதுக்கு நிகரான தொகை நான் கொடுக்குறேன், அப்படியே அந்த தொகையை அந்த கிராமத்து மக்களுக்கு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு அந்த பணக்காரர் சொல்றாரு. ஆனா வசூல் பண்ணி முடிச்ச உடனே அந்த கிராமத்து மக்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நீங்க இப்படி கொடுப்பீங்கிறதுக்காக நாங்க செய்யல, வாங்கினா அது மரியாதையா இருக்காது, அதனால நாங்க அந்த தொகையை வாங்கிக்க மாட்டோம். நீங்க ஆபத்துல சிக்கிக்கிட்டீங்க, உங்களை காப்பாற்றணும் தான் மனிதாபிமான அடிப்படையில செஞ்சோமே ஒழிய உங்களுக்கு நாங்க திரும்ப பணத்தை வாங்கினா என்னுடைய மரியாதை போயிடும், நாங்க அந்த பணத்தை வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னாங்க. நல்லா யோசிச்சுக்கங்க, ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரு நாளில் ஒரு கோபுரம் இடிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் மாண்டார்கள் என்ற செய்தியும் இந்த நாட்டில் வருகிறது. அதே நேரத்தில் விமானத்தில் சிக்கிய 100 கணக்கான மக்களை எதுவும் எதிர்பார்க்காமல் ஒரு கிராமத்து மக்கள் 3 நாட்கள் காப்பாற்றினார்கள். அதில் ஒரு பெண்ணுக்கு பிரசவம் நடந்தது. இந்த 3 நாளைக்குள்ள 1 நாள் பிரசவம் நடந்தது. அதையும் அந்த ஊர் மக்கள் பார்த்து அந்த குழந்தையை காப்பாற்றி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பணக்காரரால் தாங்க முடியல, நாம் இவ்வளவு செஞ்ச கிராமத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அங்கே இருக்கிற பசங்களை கூப்பிட்டாரு. நீ என்ன படிக்கிற, நீ என்ன படிக்கிற, நீ என்ன படிக்கிற, நாங்களாம் பட்டணத்தில் போய் படிக்கிறதுக்கு வசதி கிடையாது, அதனால் படிக்க முடியாது அப்படின்னு. நாம் நம்புவதே கஷ்டம். மிக அதிகமான தொகை உடைய ஒரு அறக்கட்டளை அவர் நிறுவி அந்த கிராமத்து பிள்ளைகள் வெளியில வந்து படிப்பதற்கு உரிய ஒரு அறக்கட்டளையை நிறுவி அதன் மூலமா அந்த பிள்ளைங்க படித்து மேல வெளியில வரட்டும் அப்படின்னு அந்த கிராமத்துக்கு அவர் பல கோடி ரூபாய் மதிப்புடைய ஒரு அறக்கட்டளையை ஏற்படுத்தி அந்த கிராமத்து மக்களை படிக்க வச்சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த நாட்டில் மனிதாபிமானம் செத்து போச்சுன்னு சொல்றதா, மனிதாபிமானம் உயிரோடு இருக்குன்னு சொல்றதா? எப்போதும் இந்த உலகம் முரண்பாடுகளால் ஆனது. ஒரு நேரத்தில் வஞ்சனையும் கொலையும் வெறியும் தாண்டவம் ஆடும் போது மெல்லிய பூக்களின் நறுமணமும் மிகச்சிறந்த இதயங்களினுடைய மென்மையான அன்பும் எல்லாம் கலந்ததாக மட்டுமே இந்த உலகம் இருக்கிறது. இது வந்து முரண்பாடுகளால் ஆனது. இப்ப நான் சொல்ல போற செய்தி 1-2 கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கும். ஜப்பான்ல வந்து அணுகுண்டு வீசினார்கள். ஜப்பான்ல அணுகுண்டு வீசின போது ஒரே நேரத்தில் 160,000 பேருக்கு மேல செத்து போயிட்டாங்க. ஹிரோஷிமா நாகசாகியில 2 அணுகுண்டு வீசினார்கள் இல்லையா, அப்படி வீசின போது ஒரே நேரத்தில் 160,000 பேருக்கு மேல செத்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதை எழுதுறாங்க, அதாவது அணுகுண்டு வீசப்பட்ட பிறகு அந்த மக்கள் கண்ணு தனியா கை தனியா, அது அப்ப ஏற்பட்ட விளைவுகளை பத்தி எல்லாம் புத்தகங்கள் எழுதுறத படிச்சீங்கன்னா நம்மளால 4 நாளைக்கு சாப்பிட கூட முடியாது. விகாரமான முறையில் மக்கள் துண்டு துண்டா செதறி 1,000,000 பேர் இறந்து போனாங்க. 160,000 பேருக்கு மேல ஒரே இடத்துல இறந்து போனாங்க. ஆனா ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா, இவ்வளவு பேர் இறந்து போற இடத்துல ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா, என்ன? 2 இடத்துல அணுகுண்டு போட்ட போது இருந்த ஒருத்தர் தப்பிச்சு 96 வயசு இருந்தான். ஹிரோஷிமாலையும் நாகசாகியிலையும் இதை போட்டுட்டு அடுத்த 2 நாள் தள்ளிதான் அதுக்கு போடுறான் அணுகுண்ட. அவன் இங்க குண்டு போடுற போது இங்க இருந்தா, அங்க குண்டு போடுற போது அங்க இருந்தா, ஆனா சாகல 96 வயசு உயிரோடு இருந்தான். இது என்ன அதிசயம்? 162,000 பேர் ஒன்னா செத்து போற இடத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் 2 இடத்துல குண்டு போட்ட இடத்துலயும் இருந்து சாகாம உலகத்துக்கு அந்த வரலாற்றை வெளியே சொல்ற நபரா உயிரோட உலாவிட்டு இருந்தா. குண்டு போட்டா செத்து போவான்றது பொது புத்தி. அந்த குண்டுலயும் ஒருத்த சன்ன நல்ல உயிரோட எந்திரிச்சு உட்காந்து உலகத்து தலைமையில நிறைய செய்திகளை குண்டா போடுவான் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிற அதிசயமான செய்தி. இந்த உலகம் பல விதமான முரண்பாடுகளால் ஆனது. உங்களுக்கு அந்த பேரு, எனக்கு அந்த ஜப்பானீஸ் பேரு படிக்கிறது சொல்றது கொஞ்சம் கஷ்டம். சுட்டோமா யமாகியோ ஏதோ ஒரு பேர் வருது, அது யார் பேரா இருந்தா என்ன,
எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்தில் அவனை விட ஒரு அதிர்ஷ்டசாலி இருக்க முடியாது. அவன் நேவல் இன்ஜினியர். அவன் வந்து ஒரு தன்னுடைய கம்பெனிக்காக முதல்ல ஹிரோஷிமா போறான். கம்பெனிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க ஒரு விஷயத்தை, அங்க போய் சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அவன் அந்த ஊர்ல போய் இறங்கி அந்த ஊர்ல போய் அதை சொல்ல போகும்போது அந்த குண்டு வீசி கருப்பு காளான் மாதிரி பெரிய புகையா அது வெளியில வருது. அப்படியே ஒரு காளான் மேல பூத்து வர மாதிரி கரும்புகையா அப்படி மேல பூத்து வருது. அதை பார்த்த உடனே என்னமோ ஆபத்துன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே திரும்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி வரான். அந்த ஸ்டேஷனை விட்டு ரயில் கிளம்பிருச்சு, ஓடி தொத்திக்கிட்டு ஏறிட்டான் அந்த ரயில்ல. ஆனா ரயில்லையே பல பேர் செத்து கீழே விழறாங்க. அதை பார்க்கறான், என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா அணுகுண்டுவ பத்தி அப்ப உலகத்து யாருக்குமே என்னன்னு தெரியாது. என்னமோ நடந்திருக்கு, பல பேர் செத்துக்கிட்டே இருக்கிறாங்கிறத பாக்கிறான். அவன் சாகல. ஹிரோஷிமாலேருந்து வண்டியில ஏறி அந்த ட்ரெயின் அப்படியே நகர்ந்து கடைசியில் இங்க வந்ததுக்கு அப்புறம் தன்னோட ஊருக்கு போய் தன்னோட கம்பெனி முதலாளி கிட்ட சொல்றான். அப்பெல்லாம் இது மாதிரி தகவல் தொடர்பு சாதனம் கிடையாது. அங்க குண்டு போட்டது அப்படியே அடுத்த செகண்ட் இன்னொருத்தர் யாரும் செல்போன்ல பார்க்க முடியாது. அதனால அங்க குண்டு போட்ட செய்தி இந்த ஊர் மக்களுக்கு இன்னும் வரல, எங்க நாகசாகிக்கு வரல. அவன் அங்க போய் தன்னோட கம்பெனியில முதலாளி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான், என்னமோ நடந்தது, அந்த ஊர்ல லட்சக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருந்தான், அதனால நான் ஓடி வந்து ரயில்ல ஏறி தப்பிச்சிட்டேன் அப்படின்னு. அந்த முதலாளி நம்பாம சொன்னா, நீ வேலை செய்யாம போனதுக்கு பொய்யா ஏதோ சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கிற, நீ உன் வேலையை ஒழுங்கா செய்யாததுக்கு நீ என்னமோ என்கிட்ட சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கிற, நீ என்ன ஏமாத்துற அப்படிங்கிற. இத முதலாளியோட பேசும்போது அவன் கண்ணாடி ஜன்னல் வழியா அந்த பக்கம் பாக்குறான். அங்க ஒரு கருப்புகை தெரியுது பாருங்க, புடிச்சா ஓட்டம். முதலாளி உள்ள நின்னா அவனுக்கு புரியல, இவன் புடிச்சா ஓட்டம். ஒரு வண்டியில ஏறினா எவ்வளவு தூரத்துக்கு காரை ஓட்டிட்டு போக முடியுமோ ஓட்டிட்டு போனான், உயிரோட தப்பிச்சிட்டான். ஆனா உயிரோட தப்பிச்சிட்டான ஒழிய நிறைய நோய்களால் கஷ்டப்பட்டான். அதனுடைய விளைவா நிறைய நோய்களால கஷ்டப்பட்டான். அப்ப ஜப்பானிய அரசு என்ன பண்ணுச்சு இவனுக்கு, அதன் பிறகு எல்லாம் தெரிஞ்ச பிறகு அமெரிக்கா உதவி பண்ணுச்சு. நம்ம தப்பு பண்ணிட்டோம், அந்த மக்கள் மேல தவறாக அந்த குண்டை போட்டுட்டோம், அதுக்கு நிவாரணமா நிறைய பண்ணணும். எப்பவுமே அமெரிக்கா அப்படிதான் பண்ணும், முதல்ல ஒழிச்சிடும் அப்புறம் வேணுங்கிறதுக்கெல்லாம் காசு கொடுத்துரும், நாங்கெல்லாம் தெரியாம பண்ணிட்டோம் பரவாயில்ல இருக்கிறனால என்ன அப்படின்னு உடனே அதை செஞ்சிருவாங்க. இப்படி தொடர்ந்து வேலை செய்வாங்க. அதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு சில பேர் நாலஞ்சு கல்யாணம் பண்ற மாதிரி அது மாதிரி, அது ஒரு தப்பு பண்ணா அதோட ஒத்துழைக்க வேண்டியது தானே. இந்த அமெரிக்கா மன்னிப்பு கேட்டது, நாங்க தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு. அவர் ஜப்பானிய அரசு கிட்ட என்ன ரிக்வஸ்ட் பண்ணுச்சு தெரியுமா, அந்த ஆளை அப்படியே வாய மூட சொல், வெளியிலேயே பேசக்கூடாது, எந்த பத்திரிகைக்கு இன்டர்வியூ கொடுக்கூடாது, எந்த மீடியா, அதாவது அந்த காலத்துல இருந்து பத்திரிகை ரேடியோ தான், எதுலையுமே அவன் இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது. அவன் அப்படியே அமுக்கு. ஜப்பானிய அரசு வேற வழி இல்லை, ஏன்னா ஜப்பானுக்கு வேணுங்கிற எல்லா உதவியும் அமெரிக்கா செய்யறேன்ட்டான். அவன் தப்பிச்சான். என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா, பொதுவா குண்டு போட்டா சாகணுங்கிறது பொது புத்தியில் பதிந்திருக்கிற ஒரு உண்மை என்றாலும், இதிலிருந்தும் ஒருவன் தப்பி எழுந்து 92 வயது வரையில் வாழ்வான் என்பது இந்த உலகத்தின் முரண்பாடோடு கூடிய ஒரு ஆச்சரியம். அப்ப நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும், ஏதோ ஒன்று பார்க்கறதுனால இதுதான் உண்மை, இதுதான் கடைசி வரைக்கும் உண்மை அப்படின்னு சாதிக்கக்கூடாது. இதற்கு நேர் எதிர்மாறான ஒரு உண்மையும் இந்த உலகத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதற்கு சம்பந்தமே இல்லாமல் இது நடக்காதபடி வேறொன்று நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த கிளாரிட்டி திங்கிங் இன்னைக்கு சமூகத்தில் குறைஞ்சு போச்சு. எல்லாரும் கட்டமைக்கப்பட்ட பொது புத்தியிலேயே நிற்கிறாங்களே ஒழிய, கட்டமைக்கப்பட்ட பொது புத்தியை தாண்டி சுயத்தில் சொந்த சூரியனை உள்ளிருந்து தட்டி எழுப்புகிற, சொந்த சூரியனை உள்ளிருந்து தட்டி எழுப்புகிற அந்த அக்னி குஞ்சு அவர்களிடம் இல்லாமல் போய்விட்டது. இவ்வளவு பேர் சொன்னா கூட அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் என்னன்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிற அந்த திங்கிங் இன்னைக்கு குறைஞ்சிட்டே போகுது. அதனால தான் படிக்கணும், படிச்சா போறாது, அதை படித்ததை பற்றி நம்ம சிந்திக்கிறதுக்கு பழகணும், புத்தகங்களை படிக்கணும். இது எப்படி உண்மையாக இருக்க முடியும், இதுக்கு மாற்று இருக்கவே முடியாதா, இதற்கு எதிரான கருத்து உண்மையாக இருக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். கேள்விக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு, நீங்கள் காதுகளால் கேட்பதும் கேள்வி, எதிர்த்து கேட்பதும் கேள்வி. காதுகளால் உள்வாங்குவதும் கேள்வி, நீங்கள் அதை மறுத்து கேட்பதும் கேள்வி. ரெண்டு கேள்வி இருக்கணும் தான் கடவுள் ரெண்டு காது வச்சாரோ என்னமோ தெரியல. நீ எதை கேட்கறியோ அதை முழுசா நம்பிடாது, அது எடுத்து கேட்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். இது வந்து ரொம்ப முக்கியம், சிந்திப்பதற்கு பழகம்.
யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அது உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ என்ன, கொஞ்சம் சங்கடமான சில செய்திகளை நம்ம உள்நோக்கி போக வேண்டியிருக்கு. நீங்க புத்தகங்களை தேடி படிப்பதில் என்ன நன்மைன்னு நான் சொல்றேன். இப்ப நான் திடீர்னு மதத்தில் ஒரு கருத்து சொல்றேன்னு வச்சுங்க, ஏன்னா என்னுடைய பேசிக் ஃபீல்டு ரிலீஜன். நான் மதத்தில் ஒரு கருத்து சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க, என்ன கார்னர் பண்ணுவாங்க. கார்னர் பண்ணி இது பாரு இப்படி பேசுறான், இந்த மாதிரியான கருத்து சொல்றான் அப்படின்னு. நீங்க எல்லா புத்தகங்களும் படிச்சிருந்தா மட்டும்தான் சில உண்மைகளை உங்களால விளங்கி கொள்ள முடியும். விவேகானந்தர் மிக மிக தெளிவாக சில கருத்துக்களை பதிவு பண்ணார். ஆனா அதை முழுக்க முழுக்க நாம அதை படிக்காம தெரியாம சொல்லப்படுகிற செய்திகளை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய விவேகானந்தர் சொன்ன கருத்துக்களை நாமே படிப்பதற்கு தவறிவிட்டோம். ஒரு உதாரணம் சொல்றேன். ராமகிருஷ்ண மடத்திலிருந்து வெளியாயிருக்கு விவேகானந்தருடைய சொற்பொழிவுகள். அதில் அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார், நான் யாரை குறித்தது நான் சொல்ல விரும்பலை, ஒருவர் குறித்து பயன்படுத்துகிறார். இந்தியாவில் ஜாதிகள் கட்டமைக்கப்பட்டதற்கு இந்தியாவில் ஜாதிகள் கட்டமைக்கப்பட்டதற்கு இவர் மிகப்பெரிய காரணம். இதை நான் சொன்னால் பல பேர் என் மீது கோபப்படுவீர்கள், என்னை நீங்கள் வெறுப்பீர்கள், என்றாலும் அந்த உண்மையை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு நபரை குறிப்பிடுறார். இப்போ மேடையில் பேசுற யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா இந்த நாடே அதுல பெரிய குளறுபடியாகி பெரிய கலாட்டம் ஆயிடும். ஆனா அமைதியா நீங்களா போய் விவேகானந்தர் புத்தகத்தை எடுத்து படிச்சீங்க அப்படின்னா, எப்பா நமக்கு ஒரு 100 வருஷம் 150 வருஷம் முன்னாடி இருக்கிற மனுஷன் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவர் அந்த கருத்தை சொல்றாருன்னா, அவர் என்ன ஒரு எலெக்ஷனை மனசுல வச்சு பேசுறாளா, இல்ல வேற ஏதாவது உள்நோக்கத்தோடு பேசுறாளா? இல்லையே. அப்ப விவேகானந்தர் ஒரு தேடல், உண்மை தேடல் உள்ளவர் தானே. அப்ப அது உண்மைன்னு உங்களுக்கு புரிய வரும். எங்க கஷ்டம் என்னன்னு சொல்றேன், இன்றைக்கு பெருவாரியான மக்களுக்கு நாங்கள் விளக்க வேண்டிய உண்மைகளை எங்கள் வாய் திறந்து விளக்க முடியாது. எங்களுக்கு கண்ணுக்கு காணாத ஒரு பூட்டு போடப்பட்டு இருக்கிறது. அதனால் நாங்கள் எல்லா உண்மைகளையும் உடைத்து சொல்ல முடியாது. நீங்களாக படித்து உண்மைகளை அறிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த நாடு உண்மையான சுதந்திர தினத்தை கொண்டாட முடியும். அதுவரையில் போலியான சுதந்திர தினம் மட்டும்தான் கொண்டாட முடியும். ஏன், யார் ஜாதிகளை கட்டமைத்தா, யார் இந்த நாட்டை எப்படி என்ன மாதிரியாக கையாண்டார்கள், என்ன பிரச்சனை நடந்தது, இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சொல்றார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வள்ளலார் அப்படின்னு சொன்ன உடனே வள்ளலார சைவ சமயம் சார்ந்தவர்னு சித்தரிக்கிறதுக்கு சில பேர் முயற்சி பண்றாங்க. இன்னொருத்தர் இல்லை இல்லை, அவர் சைவத்துக்கு அப்பாற்பட்டவர், திருநீர் அணியாத ஒரு வள்ளலார் அப்படிங்கிற ஒரு படத்தை வச்சு அப்படி கொண்டு போகும்போது பாரு மதத்துக்கு எதிராக ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. இதையெல்லாம் நாங்கள் விளக்கி பேச முடியாது. ஏன்னா ஏன் விளக்கி பேச முடியாதுன்னா, விபூதி பூசுறவனும் பவர்ஃபுல்லான ஆள், விபூதி இல்லாமல் படம் போடுறவனும் பவர்ஃபுல்லான ஆள், நாங்கள்லாம் பவரே இல்லாத ஆள். எங்களுக்கு சிக்கல் என்னன்னு கேட்டா, சும்மா வள்ளலார் நெற்றியில கொண்டு போய் விபூதியை எவன் போடுறானோ அவனும் பவர்ஃபுல்லான ஆள். அவன் சொல்லக்கூடாது அவர். நம்ம தப்ப நாமளே திருத்திக்குவோம். அது நாமளாவது நம்ம தப்ப திருத்திக்குவோம், மற்றவங்க திருத்தாட்டி போகுது, நாமளாவது நம்ம தப்ப நாமளே திருத்திக்குவோம். அவர் விபூதிய வலுக்கட்டாயமா நெற்றியில கொண்டு போய் போடுவேன் அப்படின்னு போடுறவரும் பவர்ஃபுல்லான ஆளு, இல்லைங்க அவருக்கு போடாதீங்கன்னு சொல்றவரும் பவர்ஃபுல்லான ஆளு. இந்த ரெண்டு பேர்ல யார் பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆளு உட்கார்ந்து வேற யோசிக்க வேண்டியிருக்குது. இந்த ரெண்டு பேர்ல யார் நிஜமாவே பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு. ஸோ பவர் ப்ராப்ளம் தான் நடக்குதே ஒழிய உண்மை தேடுகிற அக்கறை துளியும் இல்லாமல் போய்விடுகிறது. எவ்வளோ பெரிய கஷ்டம். நீங்கள் வள்ளலாரை எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வள்ளலாரை எப்படிப்பா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, வள்ளலார் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பக்தி யோகத்தில் இருக்கிறார். கந்தகோட்டத்து முருகனை பாடுறாரு, அப்புறம் ராமனை பற்றி பாடுறாரு, சிவனை பற்றி பாடுறாரு, எல்லாரை பற்றியும் பாடுற பக்தி யோக நிலையில தான் டிராவல் பண்ணுறாரு. ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாரு, அது எப்படி இத்தனை சாமி உலகத்தில் இருக்க முடியுமா, எல்லா சாமியும் ஒரே நேரத்தில் வந்து நின்னா எந்த சாமியை கும்பிடுறது, எந்த சாமியை விடுறது, தேர் ஆர் சோ மெனி க்வெஸ்சன்ஸ். யோசிக்கிறாரு, நான் புதிய மதத்தை நிலைநாட்ட வந்தேன்னு டிக்ளேர் பண்ணுறாரு. I am a creator of a new religion. சொல்றாரு, என்னுடைய மதம் பழைய மதங்களை சார்ந்தது அல்ல, என்னுடைய 5 திருமுறைகளையும் நீங்கள் தேடிக்கொண்டு என் வழியை பின்பற்ற வேண்டும் என்று அவற்றை நம்பிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கண்ட உண்மைகளை நீங்கள் நேரடியாக அனுபவிப்பதற்கு பழகுங்கள் அப்படின்னு சொல்லி
வசனத்திலையும் ஆறாம் திருமுறையிலையும் தன்னுடைய மடை மாற்றங்களையும் மனமாற்றங்களையும் பதிவு பண்றாரு. இதை எடுத்து பேசுவதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏன்னு கேட்டா அது ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணும், இல்லாட்டி ஒரு விதமான என்ன சொல்றது பவர் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். மக்கள் அறிவாளியா இருந்து அவங்களே புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, எது உண்மைங்கிறது உங்களுக்கு தானாவே தெரிய வந்தா இந்த நாடு வளர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. சார், இந்த நாட்டு அரசியல் என்ன சொல்றாங்க, ஒரு எலெக்ஷன்ங்கிறதே சார் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு. ஏன் ஏன் மாற்ற முடியாதா? இப்ப எலெக்ஷன் கமிஷன் ஒரே ஒரு சிம்பிள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். என்ன சார், யாரும் ஊர்வலம் மாநாடு கலாட்டா அது இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு பேசாம டிவிக்கு வாங்கப்பா. யார் யாரும் அவங்கவுங்க கட்சி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறத அப்படியே வரிசையாக படிங்கப்பா. நீங்கள் சொல்லி முடித்த உடனே அரை மணி நேரம் கழிச்சு ஜனங்கள்லாம் தேர்தலுக்கு போய் அவங்கவுங்க போடுற ஓட்டை போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டா எலெக்ஷன் இவ்வளோ காஸ்ட்லி அஃபேராக இருக்குமா? இருக்காது. ஏன் நம்ம எலெக்ஷன் கமிஷன் அப்படி இல்லைன்னா, எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனாக இல்லை, அது பியூர்லி செலெக்ஷன் கமிஷனாக தான் இருக்க முடியுமே ஒழிய அது எலெக்ஷன் கமிஷனாக இருக்க முடியாது. நீங்கள் கான்ஸ்டியூஷன் எடுத்து படிச்சு பாருங்க, எலெக்ஷன் நடக்க ஆரம்பிச்சோடனே எலெக்ஷன் கமிஷனுடைய பவர் என்ன தெரியுங்களா, கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஜட்ஜஸ் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது, ஹைகோர்ட் ஜட்ஜ் அவங்களுக்கு ஆர்டர் போட முடியாது. எலெக்ஷன் கமிஷனருக்கு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஆர்டர் போட முடியாது. ஏன், இந்த எலெக்ஷன் கமன்ஸ் ஆன உடனே எலெக்ஷன் கமிஷனர்ஸுக்கு நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கிற பவர்ஸை படித்து பார்த்தா பயங்கரமான பவர் இருக்கு. அதை படித்த ஒரே ஒரு ஆள் டிஎன் சேஷன்ங்கிற ஒத்த ஆள் தான், டிஎன் சேஷன் ஒத்த ஆள் தான். ஆனால் அவரை பற்றி நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும், அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா நீங்கள் தான் யோசிக்கணும். அவர் பிரைம் மினிஸ்டரோட பிஏவா இருந்தார், அப்ப எலெக்ஷன் கமிஷன் பேப்பரை அப்படியே கசக்கி அப்படியே போட்டார். எலெக்ஷன் கமிஷனா போனாரு, பிரைம் மினிஸ்டர் லெட்டரை அப்படியே கசக்கி அப்படியே போட்டார். அப்பதான் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சட்டங்களில் அதிகாரம் இல்லை, தனிநபர்களுடைய திறமையில் மட்டும்தான் அதிகாரம் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான உண்மை. அவர் பவர் எப்படி எக்ஸசைஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டா, பேப்பர்ல 1000 போட்டு இருக்கலாம், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் என்னங்கறத நான் உணரணும் இல்லையா. அவர் பிரைம் மினிஸ்டர் பிஏவா இருந்த போது எலெக்ஷன் கமிஷன் கண்ணில் நல்ல விட்டாட்டினாரு, எலெக்ஷன் கமிஷனா போன உடனே பிரைம் மினிஸ்டர் பிஏ கண்ணில் நல்ல விட்டாட்டினாரு. இது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். நான் திரும்ப திரும்ப சொல்றேனே, இந்த நாட்டில் எவ்வளவுதான் நீங்க நீதிமுறைகள் நியதிமுறைகள் ஒழுங்குகள் எல்லாம் எழுதினாலும் அவை புத்தகங்களால் முழுமை பெறுவதல்ல, அதை பின்பற்றுகிற மனிதர்களால் மட்டும்தான் அவை கற்புள்ளவையாக மாறுகின்றன. அவங்க அதை நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியுமே ஒழிய அகார்டிங் டு சச் அண்ட் சச் செக்ஷன் அகார்டிங் டு சச் அண்ட் சச் எல்லாம் பேசலாம், ஆனால் அந்த நபர்களுடைய அதை பயன்படுத்துவதை பொறுத்து தான் அந்த மாற்றங்கள் நிகழ முடியும். ஒன்று வேணாம், வள்ளலாரை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், வள்ளலார் புரட்சிகரமான சிந்தனைகள் சொல்லியது உண்மை என்றால், அவர் சொல்லியது உண்மை என்றால் அப்போதான சார் அவர் மேலே யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர் கேஸே போட்டிருப்பாரு, இல்லாட்டி பரம்பரையாக சைவத்தை பாதுகாக்கிற ஆறுமுக நாவலர். ரொம்ப சிம்பிள் லாஜிக் கொஸ்டின், பரம்பரையாக யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர் சைவத்தை காப்பாற்றுகிற ஒரு லட்சியத்தை வைத்திருக்கிறவர். அப்ப அவர் வள்ளலார் மேல ஏன் கேஸ் போடணும், அவரை எதிர்த்து எதுக்காக ஒரு வழக்கு பதிவு பண்ணணும்? உண்மையிலேயே வள்ளலார் ஒரு சைவ மரபியலை பின்பற்றுவராக இருந்தால் ஆறுமுக நாவலர் அவரை எதிர்த்து கேஸ் போட்டிருப்பார, போடமாட்டார். வெரி சிம்பிள், ஒரு காலம் வரையில் சைவத்தின் மரபியலை ஒப்புக்கொண்டே வந்த வள்ளலார் ஒரு காலகட்டத்தில் மாறுகிறார். அவர் மாறுகிறார்ங்கிறது ஒத்துக்கிறதுல நமக்கு என்ன நஷ்டம் இருக்கு? அவரே இல்லை இதே பிராண்டுக்குள்ள வாங்க கொண்டாங்கப்பா கொண்டாங்கப்பா. இந்த பிராண்டில் தான் ஏகப்பட்ட பிராண்ட் அம்பாசிடர் அவைலபிளா நிறைய பேர் தான் கையில் இருக்கிறாங்களே. நமக்கு சைவம்ங்கிற பிராண்ட் எடுத்தா மாணிக்கவாசகர் இருக்காரு, சுந்தரர் இருக்காரு, அப்பர் இருக்காரு, நமக்கு ஞானசம்பந்தர் இருக்காரு, ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, சேர்த்துடா இருக்கிறாங்க. என்னமோ அந்தாள் தனியா போய் தனி கட்சி ஆரம்பிச்சா அவரையும் இங்கேயே சேர்த்துருவேன் இங்கேயே சேர்த்துருவேன்னா வேண்டாத வேலை இது. சரி, இதுக்கு நாங்கள் விளக்கம் ஏன் சொல்ல முடியல அப்படின்னு கேட்டால், விளக்கத்தை புரிஞ்சுக்கிற அளவு சக்தி உலகத்தில் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், வள்ளலார் பேருபதேசம்னு ஒன்று பேசுகிறார், இது என் கடைசி வார்த்தைன்னு சொல்கிறேன், இது என் கடைசி வார்த்தை அப்படின்னு சொல்கிறார். அப்போ கடைசி வார்த்தைன்னு சொல்கிறது என்ன அர்த்தம், வில் எழுதுகிற போது திஸ் இஸ் மை லாஸ்ட் வில்னு எழுதுனா கோர்ட்டில் தான் செல்லும், அதுக்கு முன்னே செல்லும் மூத்த சம்சாரத்து பிள்ளைக்கு எழுதியிருப்பான்,
இது என் கடைசி வார்த்தைன்னு சொல்லி ரெண்டாவது சம்சாரத்து பிள்ளைக்கு எழுதிடுவார். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், கோர்ட்டுக்கு போனால் எது நிற்கும் அப்படின்னு கேட்டால், திஸ் இஸ் மை லாஸ்ட் வில்னு எதை டிக்ளேர் பண்ணுறாரோ அந்த டேட்டு தான் நிற்கும். அது மாதிரி வள்ளலார் சொல்கிறாரு, இது என் கடைசி வார்த்தை, நான் சொல்லுவதை நீங்கள் கேட்டுக்கங்க. என்னுடைய கோயிலில் வந்து தேங்காய் பழம் வெத்தலை இதெல்லாம் வச்சு அமக்கலம் பண்ணாதீங்க. அங்கே வழக்கமான அந்த பஜனை மடம் மாதிரி என்னுடைய கோயில் ஆக்காதீங்க. அந்த கோயிலில் வந்து திருநீர் கூட கொடுக்காதீங்க அப்படின்னு தன்னுடைய பேருபதேசத்தில் வள்ளலார் டிக்ளேர் பண்ணுறார். இப்போ எனக்கு தெரியுங்களா, எனக்கு சைவத்து மேலேயோ சன்மார்க்கத்து மேலேயோ விருப்போ வெறுப்போ எதுவுமே கிடையாது, எல்லாமே நல்ல மார்க்கங்கள் தான் ஒவ்வொரு வகையில் வந்தது. ஆனால் ஒரு மனிதனுடைய உண்மையை கற்பழிப்பதற்கு நமக்கு தகுதி கிடையாது என்பதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த மனிதர் வேறு ஒரு உண்மைக்கு டிராவல் பண்ணிட்டார், வேற ஒரு உண்மைக்கு. என்ன உருவமற்ற வடிவமற்ற பெயரற்ற பிற ஜாதிகளால் அடையாளம் காணப்படுகிற கடவுள் தன்மையை தாண்டி பொதுத்தன்மையை நோக்கி வள்ளலார் நகர்ந்து விட்டார். அதை அக்செப்ட் பண்ணுமா இல்லையா? நம்ம முடியாது, அவரையும் நான் என் பிராண்டுக்குள்ளேயே தான் கொண்டாடுவேன் அப்படின்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன் என்ன ஒன்றும் பண்ண முடியல? நீங்கள் புஸ்தகத்தை தேடி படிக்க பழகிட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்களே அந்த உண்மையை கண்டறிஞ்சிருவீங்க. அதுக்கு ஒரே வழி, எந்த செய்தியாக இருந்தாலும் வெறும் வாட்ஸ்அப்பில் வர்றதை நம்பாதீங்க. 10 புஸ்தகங்கள் எதிரெதிராக இருக்கிற புஸ்தகங்களை வாங்கி படிங்க. அப்படி படிக்கும்போது தான் ஒரு உண்மையை நீங்களாகவே கண்டறிய முடியும். ஏன்னா ஒரு உண்மை மக்களுடைய பொது புத்தியில் கட்டமைக்கப்பட்ட ஒரு உண்மைக்கு மாறான ஒரு விஷயம் அங்கு உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சார். ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு விஷயத்தில் கேள்வி இருக்கணும். நான் சீரியஸாகவே இருக்கிறேங்கிறதுக்காக விளையாட்டாக சொல்கிறேன். ஒரு பையன் அப்பாட்ட கேட்குறான், பா பிரகலாதன் இரண்ய கசிப்பு அப்பா, அவன் இரணியனே நமக அப்படின்னு சொல்ல சொல்கிறாரு அப்பா. பிரகலாதன் மாட்டேன்ட்டான், நான் இரணியனே நமகன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா. நல்ல கவனிங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே அப்பாவை எதிர்த்து பேசியிருக்கான், அப்பாவை எதிர்த்து பேசியிருக்கான். அவருக்கு பிரமோதமான இடம் ரிலிஜனில் கொடுத்துருக்குறோம், பெருமாள் தூக்கி மடியில் வச்சுருக்கிறாருன்னு கதை எழுதி வச்சுருக்குறோம். அப்போ நான் எடுத்து பேசின ஒருத்தர் ரோல் மாடல் உலகத்துக்கு அப்படின்னு யாரை வச்சுருக்குறோம்? பிரகலாதனை வச்சுருக்குறோம். ராமாயண கதை சொல்கிற போது எப்படி சொல்வோம்? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, காட்டுக்கு போகணும்னு காட்டுக்கு போவேன், வீட்டுக்கு போகணும்னு வீட்டுக்கு போவேன், ஆட்சியை ஏற்றுக்கனா ஏற்றுக்குவேன், வேண்டாம்னு சொன்னால் வேண்டாம்னு இருப்பேன் அப்படின்னு அப்பா வார்த்தை அப்படியே மதித்தார் எங்க ராமன் அப்படின்னு அவரையும் நாங்கள் பெருமையாக சொல்கிறோம். ராமாயணத்தில் அப்படி இருக்கு அப்படின்னு இதை பையன் அப்பாட்ட கேட்டான். அப்பாவை பிரகலாதன் மதிக்கலை, அவனையும் நீங்கள் பாராட்டுறீங்க. ராமர் அப்பாவை மதிச்சாரு, அப்பா பேச்ச கேட்டாரு. இப்போ நீ அப்பா, நாங்க உன்னை மதிக்கணுமா மதிக்கக்கூடாதான்னு கேட்டோம். கொஞ்சம் கிளியராக சொல்லுப்பார். பிரகலாதன் மாதிரி உன்னை எதிர்க்கணுமா இல்லாட்டி நாங்கள் ராமர் மாதிரி உன்னை அக்செப்ட் பண்ணணுமா? அவங்க அப்பா சொன்னார், காலம் மாறி போச்சுடா கண்ணு, நீ நானுமே அம்மா பேச்ச மதிக்கிறதா ரொம்ப நல்லது. இப்ப பிரகலாதன் மாடலும் ரொம்ப சிரமம், ராமர் மாடலும் ரொம்ப. நம்ம காலத்துக்கு ஏத்த மாதிரி ரெண்டு பேரும் அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோன்னு வச்சுக்கோ, வீட்டுல ப்ராப்ளமே இல்லாம இருக்கும்டா கண்ணா. இது ஒரு ஹியூமர் தான், ஆனா யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த முதல் பகுதி சாதாரண கேள்வி இல்லை, என்டையர்லி அவங்க அப்பா சொல்ற விஷயத்தை எதிர்த்து நின்னா பிரகலாதன். அப்ப அப்பா எதிர்க்கவே கூடாது, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னா எதிர்த்து நின்னவன் ஹீரோ ஆயிட்டான் இந்த நாட்டில் பிரகலாதன் இல்லையா? ஸோ ஒரு ஒரு விஷயத்தை படிக்கிற போது எனக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக மன்னிச்சுங்க, மொக்கத்தனமா உள்ள வாங்குறாங்க. என்ன மொக்கத்தனமா? அப்ப பேச்ச கேட்கணுமா கேட்கக்கூடாது? அப்படி கிடையாது. அப்ப அப்பனா இருந்து சொன்னது நல்லதா இருந்தா கேட்கணுமே ஒழிய, அப்ப அப்பனா இல்லாம சொன்னது தப்பா இருந்தா கேட்க வேண்டியது இல்லை. இப்படி என்னைக்கு ஜனங்க விளைவிக்க போறாங்க? ஒரு புத்தகத்தை சொல்றதாலேயே அது உண்மை அப்படி அவசியம் கிடையாது. அந்த புத்தகத்துல நல்லது நிறைய சொல்லியிருக்கிறாங்க, அங்கங்க ரெண்டு அண்ட புழுகு ஆகாச புழுகு சேர்த்து சேர்த்து விட்டுருக்கிறாங்க. எது புழுகு எது உண்மை பிரித்து காணணும். கேட்டல் தெளிதல், ஒரு விஷயத்தை நம்ம தெளியணும். சிந்தித்தல், கேட்டல் சிந்தித்தல், ஒரு சிந்திக்கணும். தெளிதல், அப்புறமா உன்னை அக்செப்ட் பண்ணணும். நிட்டை கூடுதல், நிட்டை கூடுதல்னா அதை ஏத்துக்கிறது, பின்பற்ற தொடங்குறது, நிஷ்டை கூடுதல். அப்படித்தானே ஒரு புத்தகத்தை படிக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு உண்மைகளை நாம் அப்படி புரிந்து கொள்வதற்கு பழக வேண்டும். இந்த உணர்வோடு ஒரு ஒரு நூலை எடுத்து படிக்கிற போது சில உண்மைகளை நாம் தேடணும். ஆனால் ஒன்று மட்டும் மாறாது, உலகம் உள்ள வரையில் அன்பு இரக்கம்
கருணை, பிறருக்கு பிறரிடத்தில் மதிப்பு காட்டுதல், இது போன்ற பண்பு நலன்கள் எத்தனை நூற்றாண்டானாலும் மாறவே மாறாது. நீங்கள் கூட ரொம்ப அருமையாக சொன்னீங்க, அதாவது ஒரு உணவு அப்படின்னு வந்தால் கூட அந்த உணவில் மனிதத்தன்மை இருக்கிற போது தான் அது சிறப்பாக இருக்குங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொன்னீங்க. நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்க. ஒரு ரொட்டி கையில் வச்சுருக்காரு ஒரு குரு. அந்த குரு சிஷ்யர்களை கேட்குறாரு, இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும், இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஒருத்தன் சொன்னால் இல்லை பட்டர் வெண்ணெய் தடவி சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். இன்னொருத்தன் சொன்னான் ஜாம் தடவி சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். இன்னொருத்தன் சொன்னால் இல்லை இல்லை உள்ளே ஏதாவது வச்சு உருளைக்கிழங்கிழங்கு ஏதாவது வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா ரொட்டி பிரமாதமாக இருக்கும். இந்த ரொட்டி எப்போ நல்லா இருக்குன்னு ஒவ்வொருத்தரையாக கேட்டுக்கிட்டே இருந்தார். ஒரே ஒரு பையன் சொன்னான் அதெல்லாம் இல்லைங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். இப்போ விஷயம் ஒன்றுதான், அவன் வெவ்வேறு கருத்து சொல்கிறான், ஆனால் உண்மையான மனிதத்தன்மை என்பது என்னென்னா என்ன இருக்கோ அதை எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைக்கிறது தான் உலகம் உள்ள வரையில் நிற்கக்கூடிய பண்பாடான செயல். இதை கேட்ட குரு ராமகிருஷ்ணர், பதில் சொன்ன சிஷ்யம் விவேகானந்தர். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது எதுவாக வேணால் அதுக்கெல்லாம் நம்மெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு. இது எதுக்கு சொல்ல வரேன், அந்த பொருளில் ஏதோ ஒரு ருச்சி இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அந்த பொருளை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கொத்தர் சாப்பிட்ற போது தான் சுவை வரும் அப்படின்னு. இப்போ திருப்பாவை அப்படின்னு ஒன்றே அது ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு கோடு போட்டு நான் அப்படி சொல்கிறது தப்பாக நினைக்காதீங்க. மற்ற மதத்தை சார்ந்தவங்க படிக்க மாட்டாங்க. ஏன், அது ஒரு மதம் சார்ந்த இலக்கியம். அதே மாதிரி வேற ஒரு மதம் சார்ந்த ஒரு இலக்கியத்தை இந்த ஒரு இந்து கிட்ட கொண்டு போய் கூட அதெல்லாம் வெவ்வேறு மதத்தில் அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா அப்படிம்பாங்க. கிடையாதுன்ற கான்செப்ட் தான் முக்கியம், அதுக்குள்ள சொல்லப்பட்ட செய்தி தான் முக்கியம். இப்போ திருப்பாவையை சொல்லும்போது இப்போ நான் சொன்ன பாருங்க ஒரு உதாரணம், சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு. இது ஆண்டாள் ஒரு வார்த்தையில் சொல்ற, இந்த பொங்கல் வச்சுட்டு அதை முந்திரி பருப்பு போட்டால் நல்லா இருக்குமா பாதாம் பருப்பு போட்டிருந்தா நல்லா இருக்குமான்னு சொல்லலை. கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பா வாய்ந்தான். அதில் கூடி இருந்துங்கிற வார்த்தையை நீங்கள் கோடு போட்டுக்கணும். என்ன, பத்து பேர் சேர்ந்து சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும். அப்போ அந்த கூடுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, எல்லாரும் ஒன்றா உட்காந்து நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியான்னு கேட்டு அதில் தான் ருசி இருக்கே ஒழி அதில் இருக்கிற வெள்ளத்திலேயோ அதில் இருக்கிற பாலிலேயோ அதில் இருக்கிற முந்திரி பருப்புலையோ பெரிய ருசி இல்லை. எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டோங்கிறது தான். நான் இப்போ கேட்குற தப்பாக நினைக்காதீங்க, எத்தனை பேர் வீட்டில் அப்பா பிள்ளைங்க சேர்ந்து சாப்பிட்றாங்க, வா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படி. சார் மன்னிக்கணும், நம்ம என்ன வேணாலும் ஏழ்மையில் இருக்கலாம், சாப்பிடக்கூட வசதி இல்லாமல் இருக்கலாம், இல்லை ரொம்ப ரிச்சோ விதவிதமான உணவாக கூட இருக்கலாம். இந்த உணவை அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஆளுக்கு கொஞ்சம் அப்படி எடுத்து சாப்பிட்ற போது கிடைக்கிற சந்தோஷத்தை எவ்வளவு பெரிய உணவாக இருந்தாலும் கடவை சாட்டிக்கிட்டு தனியாக உட்காந்து சாப்பிட்டா கிடைக்காது. இதை நம்ம பூரணமாக புரிஞ்சுக்கணும். எனக்கு இன்னும் நல்ல நினைவு இருக்குது, சில நாள் ராத்திரி சாப்பாடு மோர் சாதம் மட்டும்தான் இருக்கும். எங்கள் அம்மா வெறும்னா கையில் பிசைஞ்சு அந்த சாதத்தை உருட்டி எல்லா பிள்ளைகளையும் வரிசையாக உட்காந்து வச்சு, நான் எங்கள் வீட்டில் 6 பேர் பிள்ளைங்க, அப்படியே எல்லாத்துக்கும் உருட்டி ஒருத்தருக்கும் கையில் போடுவாங்க, நாங்கள் சாப்பிடுவோம். நான் ஒரு நாள் கூட அம்மாவை குறை சொன்னது கூட கிடையாது, இது என்ன ஒரு சாப்பாடு வெறும் நீ மோர் சோறு போடுறியே அப்படி கேட்டதே கிடையாது. ஆனால் இப்போ ஸ்விக்கிலையும் சொமேட்டோலையும் ஆர்டர் பண்ணி 40 ஐட்டம் வந்தால் கூட எந்த பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கிறதா தெரியல. ஏன் இல்லைன்னா சேர்ந்து சாப்பிட்ற பழக்கம் போயிடுச்சு. கதவை சாத்திக்கிட்டு அவன் தனித்தனியாக திங்கிற பழக்கம் இன்னைக்கு உலகத்தில் வளர்ந்து போயிடுச்சு. அந்த கூடி இருந்து குளிர்ந்துங்கிறதுல தான் மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சேர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த உணர்வு மனசுக்குள்ள வரவள் இப்படி அந்த உணர்ச்சி பூர்வமான முறைகள் பெரிய மாற்றங்கள் உலகத்தில் வராது. ஆனால் அறிவுபூர்வமான அணுகுமுறைகள் என்பது உலகத்தில் மாறிக்கொண்டே இருக்கும். சரி, நான் நீண்ட பல செய்திகளை உங்களுக்கு அப்படியும் இப்படிமா விளக்கி கொண்டே போனால் மணிக்கணக்காக சொல்லலாம். நான் உங்களுக்கு 3 கோரிக்கை வச்சேன், அதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. பொது புத்தியில் கட்டமைக்கப்பட்டவை உண்மை என்று நம்பாதீர்கள். உங்கள் சொந்த சூரியனை உள்ளிருக்கக்கூடிய அறிவை முழுமையாக பயன்படுத்தி அதில் எது சரி எது தவறு என்பதை கண்டுபிடியுங்கள். 2, நீங்களாக புத்தகங்களை தேடி படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். காரணம், எல்லா உண்மைகளையும் இன்றைக்கு வெளிப்படையாக பேச முடியாது. ஒரு மெல்லிய பூட்டு எல்லாருடைய நாவிலும் போடப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்களாக உண்மைகளை படிக்க பழகிவிட்டால் அவற்றை பேசி சிக்கலுக்கு உள்ளாக வேண்டிய கஷ்டம் எங்களுக்கு இல்லை, நீங்களாகவே உண்மைகளை கண்டறிந்து விடுவீர்கள். எனவே புத்தகங்களை படியுங்கள்.
அதில் மூன்றாவது சிபாரிசு, பிடித்த புத்தகங்களை மட்டும் படிப்பது என்பது நூலை வாசிக்கிற வழக்கம் அல்ல. பிடிக்காத புத்தகங்களையும் முழுமையாக படிக்கிற பழக்கத்தை தயவு செய்து ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மூணு மெசேஜ் நான் உங்களுக்கு இன்னைக்கு இதுவரைக்கும் எடுத்து சொன்ன அந்த செய்திகள். இப்போ மனித வாழ்க்கையில பல பேர் எவ்வளவோ துன்பங்களை அனுபவிக்கிறோம். நான் வரும்போது கூட ஒருத்தர் சொன்னார், ஓஷோவை பத்தி நீங்க நிறைய சொல்றீங்க, ஆனா ஓஷோவை இன்னும் ரொம்ப ஒரு பக்கம் கேவலமா சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஓஷோவுடைய பல செய்திகளை மக்களுக்கு ஏத்த வகையில் நீங்க ஏன் ஒரு புத்தகம் எழுதக்கூடாது அப்படின்னு அவர் யோசிச்சார். புத்தகம் எழுதலாம், வித்தா தானே, எதை இவ்வளவு பெரிய கண்காட்சியை போட்டு அரசு பாடுபட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டா கூட 10 புத்தகம் 15 புத்தகம் வைக்கிறதே ஒரு பெரிய சிக்கலா இருக்கு இந்த இருக்கிற சூழ்நிலையில். அது வேற ஒரு கதை, அதுக்கு தான் நாங்கள் வேற ஒரு டெக்னிக் வச்சுருக்கோம். பள்ளிக்கூடத்துலையோ காலேஜ்லேயோ பேச கூப்பிட்டா, இத்தனை புத்தகம் நீங்கள் வாங்கினாதான் உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பேச வருவோம் அப்படின்னு. நாங்கள் வேறு வழி இல்லையே, வேறு எப்படி நாங்கள் எப்படி உயிரோடு இருக்கிறது, அதெல்லாம் நாங்கள் அப்படி தான் இருப்போம். அப்புறம் புத்தக வியாபாரிலாம் திட்டாதீங்க, வேறு வழி கிடையாது எங்களுக்கு, அது ஒரு பக்கம் அப்படியே தள்ளி வைங்க. ஓஷோ எவ்வளவு அருமையான ஒரு சிந்தனையாளன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன அடையாளம், ஒரு மிகச்சின்ன ஒரு சின்ன அடையாளம். வேதத்தினுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டா பிரம்மம் அப்படின்னு முடியுது. நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை நேரத்தை அருமை கருதி சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு அழகான புக் இருக்கு, பிரம்ம ரகசியம்னு நீலன் எழுதியிருக்கிறாரு. ஏன்னா அவர் விருப்பு வெறுப்பு இல்லாம தேடி கருத்துக்களை பதிவு பண்ணி பிரம்ம ரகசியம்னா என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு அழகான புத்தகம் எழுதியிருக்காரு. வாய்ப்பு இருந்தா அதை படிச்சு பாருங்க. அவருக்கு எனக்கு எந்த கமிஷன் கொடுக்கல் வாங்கலாம் இல்லை, இது வேற. அந்த புத்தகத்துக்கு பர்சன்டேஜ் எல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் படித்து ரசித்த புக்கு, அதனால சொல்கிறேன் அவ்வளவுதான். அவர் நானும் ஒரே ஜாதியும் இல்லை, இன்னைக்கு அது வேறு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவர் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது, நான் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது, நான் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. தள்ளி வச்சுருங்க, அது தள்ளி வச்சுருங்க. பிரம்மம் அப்படிங்கிறது தான் வேதத்தினுடைய மொத்த சாரம், அதுவே நம்ம மக்களுக்கு தெரியாது. நான் கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக கொஞ்சம் பேசுகிறேன், தப்பாக நினைக்காதீங்க. இந்த யூடியூப்பில் கோயிலில் பூஜை பண்ணுறாங்க பாருங்க, அந்த கோயிலில் பூஜை பண்ணுறவங்களையும் வைதிகமான புரோகிதம் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களையுமே ஒரே வார்த்தையில் குறிப்பிடுறாங்க. ஒரு குறிப்பிட்டதா கிடையாது, அவர்கள் வகுப்பில் பிரிக்கப்பட்ட முறையில் அது வேறு ஒரு வகையான வர்ணம், வேறு ஒரு வகையான பிரிவின் கீழே வருது. கோயிலில் பூஜை பண்ணுறவங்க, நம்ம ஊர் கோயிலில் பூஜை பண்ணுறவங்க அவங்க வேறு, அவர்களுக்கு சிவபிராமணர்கள்னு பேர். அதை தவிர நான் சொன்னால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீங்க. எப்படின்னா ஃபார்வர்ட் கம்யூனிட்டிங்கிற லிஸ்ட்டை கூட வராமல் பேக்வர்ட் கம்யூனிட்டிங்கிற போட்டாலே அவங்க வேலை வாங்க முடியும். எம்ஜிஆருடைய பீரியடில் சௌந்தர கைலாசம்மா அவங்களுடைய முயற்சியினால பல பேருக்கு வரலாறே தெரியாது. எம்ஜிஆர் அவருடைய பீரியடில் சௌந்தர கைலாசம்மா அவருடைய முயற்சியினால பேக்வர்ட் அப்படிங்கிற கம்யூனிட்டியில் அவர்கள் தங்களை பதிவு பண்ணாங்க. ஸோ நீங்கள் வேலை சலுகை மற்றதெல்லாம் வாங்கும்போது அவங்களால வாங்கிக்க முடியும். ஐ திங்க் மோஸ்ட் பேக்வர்டா இல்லை பேக்வர்டான்னு தெரியல, பட் அதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவங்க வாங்கிக்க முடியும். நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், வெளியிலேருந்து பார்க்கும்போது மொத்தமாக நம்ம பூசி மொழிகிடுறோம், கொஞ்சம் நுட்பமாக பார்க்கணும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நான் அறநிலையத்துறையில் இருக்கிறேன், அறநிலையத்துறையில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கோயிலுக்கு போகிற போது பார்த்துருக்குறேன். பாருங்க, செந்தில் ஆண்டவர் திருக்கோயில்னு எழுதியிருக்கோம், திருச்செந்தூரில் செந்தில் ஆண்டவர் திருக்கோயில்னு இருக்கும். பழனிக்கு போனீங்கன்னா பழனி ஆண்டவர் திருக்கோயில் அப்படின்னு இருக்கும். மருதமலைக்கு போனீங்கன்னா மருதமலை ஆண்டவர் திருக்கோயில் அப்படின்னு இருக்கும். நான் பார்த்துருக்குறேன் சின்ன வயசில், இன்னைக்கு இந்த நுட்பத்தை கவனிச்சாதான் உங்களுக்கு உண்மை புரியும். மருதமலை ஆண்டவர் திருக்கோயில், பழனி ஆண்டவர் திருக்கோயில், செந்தில் ஆண்டவர் திருக்கோயில், இப்போ நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சுப்பிரமணிய தேவஸ்தானம்னு தான் இருக்கும். யாருக்காவது புரிஞ்சுதா என்ன நடந்ததுன்னு, என்ன நடக்குதுங்கிறது யாருக்காவது புரிஞ்சுதா? பழனி ஆண்டவர் திருக்கோயில் தமிழ் சமஸ்கிருதம் மட்டுமே இல்லை, அதுக்குள்ள ஒரு பெரிய வரலாறே உள்ள இருக்குது. பழனி ஆண்டவர் திருக்கோயில், செந்தில் ஆண்டவர் திருக்கோயில், மருதமலை ஆண்டவர் திருக்கோயில்ங்கிற எல்லாம் மாற்றப்பட்டு சுப்பிரமணிய தேவஸ்தானம் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. இதுல மிகப்பெரிய வரலாற்று பிழை நிகழ்ந்திருக்கு, மிகப்பெரிய வரலாற்று மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒண்ணுமே மக்களுக்கு தெரியலையே, என்ன நடந்திருக்குது, என்ன வேலை நடக்குது, யாருக்குமே தெரியலையே. அப்போ நீங்களா தேடி 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 ஆழமான விஷயங்களை படிச்சாதான் சில நுட்பங்களை நாங்கள் வாயை திறந்து சொல்ல முடியாது.
சொன்னா என்ன வரும்னு கேக்குறீங்களா? எனக்கு வேற பிரச்சனையை பத்தி கவலை இல்லை. அது சாதாரணமா வயசா மனுஷன் போய் சேர வேண்டியதுதான். எத்தனை பிரச்சனை வந்தாலும் பார்த்துட்டு போகலாம். அது மூலமா சமூகத்திலேயே பிரச்சனை வரும், மக்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்துடும். அது வேண்டாமேங்கிறதுக்காக நாங்க அடக்கி வாசிக்கிறோம். நீங்களா தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஒரு மாற்றங்கள் இங்க நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். இன்னும் இவ்வளவு நாளைக்கு அப்புறமும் இது பாருங்க, வைதிக சமயம்னா என்ன, சனாதன தர்மம்னா என்ன, ஹிந்து மதம்னா என்ன, இந்த மூணுக்கு இருக்கிற டிஸ்டிங்ஷன் பல பேருக்கு தெரியுது. இது மூணுக்கும் இடையில இருக்கிற அந்த 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 கேப் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. வேதத்தை மையமாக கொண்டது வைதிக சமயம், புரியுதா? வேதம் தான் பிரதானம் அப்படிங்கிற கோட்பாட்டில் வந்தது வைதிக சமயம். ஆனா இந்து மதம் அப்படின்னு சொல்வது சிந்து நதிக்கு இந்த பக்கம் இருந்த மக்களை குறிப்பிட்ட வார்த்தை. ஒரு காலத்தில் வேதத்தை மையமாக கொண்டவர்கள் சிந்து நதிக்கு அந்த புறத்தில் இருந்து வந்ததால் அவர்கள் இங்கு இருந்தவர்களை இந்துக்கள் என்று அழைத்தார்கள். உங்களுக்கு அந்த அந்த வரலாற்று மாற்றமே புரியல. அவர்கள் வெளியில் இருந்து வருகிற போது சிந்து நதிக்கு இந்த பக்கம் இருந்தவர்களை இந்துக்கள் என்று அழைத்தார்கள், தங்களை வைதிகர்கள் என்று அழைத்தார்கள். பிறகு வைதிக மதம் தான் இந்து மதம் அப்படிங்கிற ஒரு இணைப்பு ஏற்பட்டது. அப்புறம் இந்து மதம்ங்கிறத விட இன்னும் சனாதன தர்மம்ங்கிற வார்த்தை இன்னும் மோர் அட்ராக்டிவ் அப்படின்னு முடிவு பண்ணி அதை நோக்கி நகர்த்தினாங்க. இதுக்குள்ள என்ன நடக்குது, இதன் விளைவு என்ன ஆகும், இதனால பொதுமக்களுக்கு என்ன விதமான பாதிப்பு ஏற்படும், யாருக்குமே புரியல. என்ன புரியல, எல்லாம் ஒண்ணுதானே சார் ரிலிஜன். அப்ப நான் கேக்குறேன், எல்லாமே பிரம்மம் தானே, எல்லாமே பிரம்மம் தானே? ஆமா, அப்ப அல்லாஹ்வும் பிரம்மம் தான், கர்த்தரும் பிரம்மம் தான். உலகத்துக்குள்ள மதத்துல சண்டையே இருக்க வேணாமே. அது எப்படி இந்தியாவுக்குள்ள இருக்கிற சாமி எல்லாம் மட்டும் பிரம்மம், இந்தியாவுக்கு வெளியில இருக்கிற சாமி எல்லாம் பிரம்மம் இல்லைன்னு எந்த நூல்லையாவது எழுதியிருக்க? இந்தியாவுக்கு உள்ள இருக்கிற சாமி எல்லாம் தான் பிரம்மம், இந்தியாவுக்கு வெளியில இருந்து ஒரு சாமி இருந்தா அது பிரம்மம் இல்லை அப்படின்னு இருக்க. பிரம்மம்னா எல்லாமே பிரம்மம் தான், எல்லாமே ஒரே விதமானது தானே. அப்ப ஏத்துக்க வேண்டியது மதங்களுக்குள்ள சண்டையே வரக்கூடாது. ஆனா வருது வருது. அப்ப நம்ம இதை எப்படி முடிவு பண்றது? அப்போ சொல் வேறு செயல் வேறு பட்டார். திருவள்ளுவர் எழுதுறார் பாருங்க, சொல் வேறு செயல் வேறு பட்டார். இத நீங்க தான் படிச்சு புரிஞ்சுக்கணும். என்ன உண்மையான வரலாற்று உண்மை, என்ன மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் தேடி படிப்பதற்கு முயற்சி பண்ண வேண்டும். அதற்கு நீங்கள் உங்களுடைய இந்த புத்தக கண்காட்சியை திருவிழாவை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய விண்ணப்பம். நீங்கள் எல்லா புத்தகங்களையும் உங்களுக்கு விருப்பமில்லை என்றாலும் தெளிவாக நிதானமாக படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு உண்மைகளை நீங்களாக கண்டறியுங்கள். நான் சொல்வதற்காக நம்ப வேண்டாம், யாரோ சொன்னதற்காக நம்ப வேண்டாம், எவரோ சொன்னதற்காக நம்ப வேண்டாம். நீங்களாக உண்மைகளை தேடி கண்டுபிடியுங்கள் என்பதை மட்டும் என்னுடைய விண்ணப்பமாக உங்களுக்கு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.